அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சக்திமானில் என்னென்ன இம்ப்ளிமெண்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ரொட்டாவெட்டரில் என்னென்ன மாடல் இருக்குது, மற்ற இம்ப்ளிமெண்ட்டில் என்னென்ன மாடலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. சக்திமான் ஷோரூம் பார்த்தீங்கன்னா சூரிய ஆக்ரோடெக் கோபி டு ஈரோட் ரோட்டில் இருக்குது, குள்ளம்பாளையம் பிரிவுன்னு சொல்லுவாங்க அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது. வாங்க இப்போ என்னென்ன மாடல் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். அண்ணா வணக்கம், உங்கள் பேருங்க? வணக்கங்க, செல்வகுமார் பேசுறேங்க. சரிங்க, இங்கே சக்திமாண்டியில் சூர்யா க்ரோடெக்கில் மேனேஜராக இருக்கு. மேனேஜராக இருக்கீங்க. இப்போ என்னென்ன இம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? ஆ, பார்த்துக்கலாம். இது என்ன இம்ப்ளிமெண்ட்டுங்க? இது வந்து கரும்பு தோகை பொடி பண்ணுறதுங்க. கரும்பு தோகை பொடி பண்ணுறது. ஆமாங்க. அடிஷ்னலாக வந்து தென்னமாட்டை பொடி பண்ணுறது, சனக்காடு ஓட்டுறது, தென்னந்தோப்புக்கில் ஓட்டிக்கலாம். சில மட்டையில் வந்து பொடி பண்ணி போட்டுட்டு போயிடும். அதாவது கையில் எடுத்து விட தேவையில்லை, காட்டில் நடக்கும் போது அப்படி ஓட்டிக்கலாம். இது இம்ப்ளிமெண்ட் பேர் என்னங்க? இது மல்ச்சர். மல்ச்சருங்களா? ஆமாங்க. எத்தனை ஹேமர் வருங்க இதுல? இதுல வந்து 18 ஹேமர் வருங்க. 6 அடிக்கு என்னென்ன மாடல் இருக்குதுங்க? இது 5 அடி ஒன்று, 6 அடி ஒன்று இருக்கு. இதுல 5 அடியில 16, 6 அடியில 18 வரும். அது போக வைட் பிளேட்னு ஒரு மாடல் இருக்குது. சரிங்க. அது ரெண்டு டைப் பிளேட் இருக்கு. இதுலயும் மினி செக்மெண்ட்டுக்கு இருக்குங்க? மினி செக்மெண்ட்டுக்கு இருக்கு. ஓகேங்க. அடுத்து இது இந்த இம்ப்ளிமெண்ட் பேருங்க? இது தென்னமாட்டை பொடி பண்ணுறதுங்க. இது வந்து காட்டுக்குள்ள எடுக்கிற மட்டை எடுத்து கையில் எடுத்து விடணும். சரிங்க. கையில் எடுத்து போட்டீங்கன்னா இது வழியே போட்டு அப்படின்னா இது வழியே அவுட் புட் வெளியே வரும். இந்த இம்ப்ளிமெண்ட் பேருங்க? என்னென்ன மாடல் அதிகமா போகுது? செமி சாம்பியன், அதுக்கடுத்தது டஸ்கர். சரிங்க, நாலு மாடல் வச்சுருக்கேன். ஓகேங்க. இது என்ன மாடலுங்க இப்போ? இது வந்து செமி சாம்பியனுங்க. சரிங்க. இது 42 பிளேடு, 480 கிலோ வருங்க வெயிட்டு. இப்போ செமி சாம்பியன்ல எத்தனை பிளேட்லேருந்து எத்தனை பிளேடு வரைக்கும் இருக்குதுங்க? இது 36 பிளேட்லேருந்து இருக்குதுங்க. 36லேருந்து 48, 54 வரைக்கும் இருக்குது. 54 என்ன ஹெச்பி போடலாங்க? 42 பிளேடு. 45 ஹெச்பிலேருந்து போடலாங்க. 42 பிளேடு, 45 ஹெச்பிலே போடலாம். சரிங்க. வெயிட் கம்மியாக இருக்குது, 460 கிலோ வருங்க. 460 பிளான் பிளான் வரும். சரிங்க. 45 HP, 47 HP நம்ம 42 பிளேட் வேணும் போனா போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். இதுல சிங்கிள் ஸ்பீட் மல்டி ஸ்பீட் ஆப்ஷன் இருக்குங்களா? சிங்கிள் ஸ்பீட் மல்டி ஸ்பீட் ஆப்ஷன் இருக்குதுங்க. சரிங்க. ஆனா நம்ம ஏரியாவில் 20 எல்லாமே வந்து மல்டி ஸ்பீட் தான் கேக்குறாங்க. என்னன்னா நம்ம அந்த ரோட்டா ஸ்பீட் எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். சிங்கிள் ஸ்பீட்ல நீங்க எது பண்ண முடியாது. ஸ்டாண்டர்டா ஒரே ஸ்பீடு, நார்மல் ஸ்பீட், ஸ்டாண்டர்ட் ஸ்பீட் தான். நம்ம வேணா டிராக்டர்ல தான் ஸ்பீட் எச் கம்மி பண்ணிக்கலாம். ஆமா, அது மாதிரி பண்ணிக்கலாம். சரி. சிங்கிள் ஸ்பீட்ல வந்து எடுக்கறது அது அதுதான். சிங்கிளுக்கு மல்டிக்கு வித்தியாசம். அடுத்துங்க, அடுத்தது இது எர்க்லஸ் மாடலுங்க. இப்போ ரீசெண்டாக புதுசாக வந்த மாடல் இது. இப்போ நார்மலாக இருக்கிற சத்திமான் ரோட்டாவட்டருக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இது சாம்பியனுக்கும் இதுக்கும் ஒரே வெயிட் தானுங்க. ஓகே. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, கத்திக்கு உள்ள டோருக்கு இருக்கிற கேப் வந்து உயரமாக இருக்கும். களிமண் காடு, மண் ஒட்டுது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அந்த மோரல் கிளியரன்ஸ் வந்து அதிகமாக, இது வந்து கிளியரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கனால உங்களுக்கு மண் களிமண் அப்புறம் கம்மியில் இருக்காங்க இல்லை, அதுக்காக இது வந்திருக்கு புது மாடல். இதில் வாழை ஓட்டிக்கலாங்களா? ஒன்று ரெண்டு வாழை ஓட்டலாங்க, பெரிய வாழையெல்லாம் ஓட்ட முடியாது. மீடியமான வாழை வந்து வாழை ஓட்டலாம். சரிங்க. செவ்வாழை இது மாதிரிலாம் ஓட்ட முடியாது. சாம்பியனுக்கும் இந்த ஹெர்குலிஸ் மாடலுக்கும் இதை வித்தியாசம்? ஆமாம், ரெண்டுக்கும் ஒரே வித்தியாசம் அவ்வளோதான். ஓகே. வெயிட் எல்லாம் சேம் தாங்க? சேம், வெயிட்லாம் ரெண்டு ஒன்று தான். ஓகே. அடுத்து என்ன மாடல்? அடுத்து இது சாம்பியன் மாடல். சரிங்க. இது வந்து 42 பிளேட், இது மல்டி கியர் பாக்ஸ். இப்போ இந்த ஹெர்குலிஸ்லேயுமே சாம்பியன்லேயும் எத்தனை பிளேட்லேருந்து எத்தனை பிளேடு வரைக்கும் இருக்குதுங்க? இது ரெண்டுலேயுமே வந்து ஹெர்குலஸில் வந்து போதைக்கு 42 மட்டும் தான் இருக்குதுங்க. 42 மட்டும்? ஆமாம், 36 இல்லை. ஓகேங்க. இப்போ 48 ஒன்று வரலீங்க. சரி. சாம்பியனில் 36, 42, 48 பத்தடி வரைக்கும் இருக்கு. 10 அடி வரைக்கும் இருக்குதுங்க. அது வந்து வரலிங்க, 36 பிளேடு வரும். அது வந்து ஒன்று 42 மட்டும் இப்போ வந்துருக்கு. 42 மட்டும். இப்போ இந்த சாம்பியன் ரோட்டாவிட்டு 42 பிளேடு என்ன ஹெச்பி போட்டால் கரெக்டாக இருக்குங்க? 50 ஹெச்பிக்கு மேலே போட்டோம்னா நல்லா இருக்குங்க. சரிங்க. இது வந்து விரல ஓட்டுறதுக்கு ஆளாண்டு நல்லா வேணும். 11 பிளாஞ்சு வரனால உங்களுக்கு 560-570 வரும் வெயிட்டு. வெயிட்டுங்களா? ஆமாங்க. சரி. மரக்கால ஓட்டினா குதிக்காது, வெயிட் இருக்கும். 55 ஹெச்பிக்கு மேலே விட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். சில டிராக்டர்ல 50 ஹெச்பி யூஸ் பண்ணுவோம். 50 ஹெச்பிக்கு யூஸ் பண்ணலாங்க. எர்க்லஸும் சேம், ரெண்டு ஒரே மாடல் தான். சரி. வெயிட்டு ஒரே எல்லாமே, ஆப்ஷன் எல்லாமே. இப்போ பொது மாடல் நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க, 42 பிளேடு என்ன ஹெச்பிக்கு வந்து போட்டு யூஸ் பண்ணலாங்க? 42 பிளேடு எர்க்லஸ் மாடல் வந்து 50 ஹெச்பிக்கு மேலே. 50 ஹெச்பிக்கு மேலே? மேலே தான். சரி. கீழே போட்டால் ஓடாது, பத்தாது, இலவு பத்தாது. இலவு பத்தாது. 50 ஹெச்பிக்கு மேலே போட்டால் பெட்டராக இருக்குது. இது பிளான்ஸு வெயிட்டு எல்லாம் சேம் தாங்க? சேம். சாம்பியனும் எர்க்லஸ் மாடலும் ரெண்டும் ஒரே சேம், ஒரே சேம் தான். சரிங்க. ஹைட்டு மட்டும்தான் வித்தியாசம் ரெண்டு. இதில் உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீடு வேணாலும் கிடைக்குங்களா? இதில் சிங்கிள் ஸ்பீடு இருக்காது, மல்டி ஸ்பீடு மட்டும்தாங்க. இப்போ வந்து இந்த மல்டி ஸ்பீட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம டிராக்டருக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாங்களா? ஆ, மல்டி ஸ்பீடில் வந்து என்னென்னா நம்ம ஜாண்டிக்கு ஒரு மாதிரி ஸ்பீடில் வருங்க அவுட் புட்டு, நியூ ஹாலந்துக்கு ஒரு மாதிரி வரும், மகேந்திராவுக்கு ஒரு மாதிரி வரும். அதுக்கு உண்டான நம்ம ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பின்னாடி ஸ்பர் கீர்னு சொல்லிட்டு இருக்குது. சரி. அந்த ரெண்டு கீர் மாற்றிட்டு நம்ம என்ன சைஸ் வேணுமோ, என்ன ஸ்பீட் நமக்கு தேவைப்படுதோ, என்ன டேட்டுக்கு என்ன தேவைப்படுதோ, அது மாதிரி ஸ்பர் கீர் மாற்றி நம்ம ஆல்ட்ரு பண்ணி ஓட்டிக்கலாம்.
இந்த சைடு கீ டிரைவ் இது சென்டர் இந்த மாதிரி மல்டி ஸ்பீடா இருந்தா லோடு கீ ரெடியூஸ் ஆகுங்களா வாய்ப்பு இருக்குங்களா? அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு, லோடு எல்லாம் ஒன்றும் ஃப்ரீயா இருக்கும். சரிங்க, சைன விட இழுத்து இழுத்து பிடிக்கிறதுனால இது வந்து ஸ்டாண்டர்டா ஒரே மாதிரி ஓடுறதுனால ஒரே ஈவனா லோடு வரும், ஒரே ஈவனா வரனால லோடு ஃப்ரீயா இருக்கும். ஓகேங்க, இது ஸ்பீடு வேணாலும் அதிகம் பண்ணி கம்மி பண்ணிக்கலாம், பண்ணி பண்ணிக்கலாங்க. ரோட்டார் ஸ்பீடை வந்து எச்கே மாடல்னா பண்ணிக்கலாம். சரிங்க, அடுத்து என்ன மாடலுங்க? அடுத்தது வந்து உங்களுக்கு டஸ்கர் மாடலுங்க. சரிங்க, இது வந்து வாழை ஓட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறதுங்க. ஓகேங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வாழைக்கு மட்டும்தான். ஆமாம், எப்போ 60 HP மேலே யூஸ் பண்ணுறது? 60 HP மேலே என்ன டிராக்டர் வேணால் போடலாங்க. வாழை அதிகமாக ஓட்டுவாங்க, வெயிட் அதிகமாக தேவைப்படும் ரொட்டாவேட்டர் அப்படிங்கிறதுக்கு இந்த மாடல் கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை பிளேயர்லேருந்து இருக்குதுங்க? இதில் வந்து 42 மட்டும்தான் இருக்குதுங்க. 42 மட்டும்தான் இருக்குங்க, வேறு 48 அந்த மாதிரி இல்லைங்க? இல்லைங்க, ஆர்டர் பேஸ் வேணால் பேஸ் பார்க் பண்ணலாங்க. ஓ சரி சரிங்க, இதில் நார்மல் ரோட்டாவட்டருக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் வருங்க? இது வந்து உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்குது, 700 கிலோ வெயிட் வரும். சரிங்க, அது மாதிரி சைடில் வந்து நார் சுத்தமாக இருக்கிறதுக்காக பாக்ஸ் வந்துருது. ஓகேங்க, எக்ஸ்ட்ரா பிடிஓ ஜாயிண்ட் வந்து கிளச் டைப் வரும். கிளச் ஜாயிண்ட் வந்து பிடிஓ லோடு போல்ட்டு போதில் கிளச் டைப். ஓகேங்க, ஆட்டோமேட்டிக்காக ஸ்லிப் ஆகி கண்டிப்பாக வைக்கும். இந்த சாம்பியனுக்கும் இந்த டஸ்கருக்கும் ஏதாச்சும் பிளான்ஜ் வித்தியாசம் வருங்களா? டஸ்கரில் வந்து பிளான்ஜ் வந்து 11 inch தான், அது சாம்பியன் 11 inch தான். ஓகேங்க, ரெண்டு வித்தியாசம் திக்னஸ் மட்டும், அது 12 mm திக்னஸ் வரும், இது 16 mm திக்னஸ் வரும். இப்போ சப்போஸ் வந்து ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு பிளான்ஜ் டஸ்கர் பிளான்ஜ் சாம்பியனுக்கு என்னால் நீங்கள் போட்டுருவீங்க? போட்டுக்கலாங்க, மறுபடியும் எக்ஸ்ட்ரா வந்து காஸ்ட் வந்து அந்த பிளான்ஜ் எடுத்துட்டு டஸ்கர் பிளான்ஜ் கொடுக்குறதுக்கு 10 rupees எக்ஸ்ட்ரா காஸ்ட் பண்ணுவோம். 10,000 எக்ஸ்ட்ரா வருது. ஆமாங்க, இப்போ மினி சீரீஸில் என்னென்ன மாடல் இருக்குதுங்க? மினி சீரீஸில் மினி ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாடலுங்க, ஆர்டம் சொல்லிட்டு ஒரு மாடல், ரெண்டு மாடல் இருக்குது. சரிங்க, இது என்ன மாடலுங்க? அதில் வந்து 0.8 meter, 1 meter, 1.2 meter அப்படின்னு மூணு மாடல் இருக்குது. மூணு மாடல் இருக்குங்க. ஆமாங்க, ஏட்டம் மினி சீரீஸ் ரெண்டுலேயுமே 0.8 1. ஆமாங்க, எல்லாமே மூணு மாடல் இருக்குது. ஓகேங்க, அதாவது 0.8 உங்களுக்கு 2.5 அடி வரும். ஓகே, 1 meter 3.5 அடி, இப்போ 1.2 meter 4 அடி வருங்க. இப்போ 0.8 எத்தனை பிளேடு இருக்குங்க? 16 blade வருங்க. சரிங்க, மேக்ஸிமம் மினியில் வந்து 0.8 16 blade வரும். ஓகேங்க, 1 meter எடுத்தீங்கன்னா 20 blade வரும். 1.2 எடுத்தீங்கன்னா 24 blade வரும். ஆட்டமில் வந்து 1 meter 1.2 meter ரெண்டு தான் இருக்குது. சரிங்க, அதில் 1 meter 30 blade வரும். ஓகேங்க, 1.2 36 blade வரும். இது என்ன மாடலுங்க? இது வந்து ஆட்டம், ஆட்டம் மாடலுங்க. இதில் மல்டி ஸ்பீடு சிங்கிள் ஸ்பீடுங்கிறாங்களே, அதில் மினி சீரீஸ்க்கு மல்டி ஸ்பீடு வருங்களா? மினி சீரீஸில் ஆட்டமில் மட்டும் மல்டி ஸ்பீடு வரும். ஓகேங்க, அது வேணும் அப்படின்னா அட்வான்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வாங்கி கொடுப்பாங்க. ஓ சரி சரிங்க, இது ஆட்டம் சீரீஸ்ங்க. இது எத்தனை? 1.2 meter. சரிங்க, அது மேலே இருக்கிறது 1 meter. 1 meter, இது 36 blade. இது ஆமாம், இது வந்து 36 blade வரும். ஒரு பிளான்ஜுக்கு 6 கத்தி வரும். அது மினி சீரீஸ் வந்து உங்களுக்கு 4 blade வரும். ஒரு பிளான்ஜுக்கு 4 blade. இதில் வந்து சிங்கிள் ஸ்பீடு மல்டி ஸ்பீடு வருது இல்லைங்க, அது எது பெஸ்ட்டாக இருக்கும்? இது போதைக்கு நம்ம எல்லாமே சிங்கிள் ஸ்பீடு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்க, ஸ்பீட் தேவை இருக்காதுங்க. சரிங்க, மல்டி ஸ்பீடு சில பேர் விரும்பி இருக்கிறாங்க. சரிங்க, ஸ்பீடு ஃபினிஷிங் வேணும், ஸ்பீடு எச்சுக்கம் பண்ணணும் அப்படின்னா மல்டி ஸ்பீடு எடுத்துக்கலாங்க. ஓ, ஒரு சில வண்டியில் பிடிஓ ஸ்பீடு அவுட்புட் கம்மியாக இருக்கும், கம்மியாக இருக்கனால அதை நம்ம எச்சு கம்மி பண்ணுறக்கு அப்படின்னா நம்ம மல்டி ஸ்பீடு எடுத்தோமோ அது பண்ணிக்கலாங்க. ஓகேங்க, ஆனால் எல்லாம் மேக்ஸிமம் இப்போதைக்கு எல்லாமே சிங்கிள் கீட் எடுத்துக்கிறேன். இப்போ மினி சீரீஸில் ஒரு நார்மலாக 20 blade என்ன வெயிட் வருதுங்க? இது ஏட்டம் என்ன பிளே என்ன வெயிட்? 20 blade 1 meter வருது. மினி சீரீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 170 வருங்க. சரிங்க, அதே ஆட்டம் 1 meter 30 blade எடுத்தீங்கன்னா 220 வருங்க. 220, 50 கிலோ வித்தியாசம் வருங்க. 50 கிலோ வித்தியாசம் வருங்க, அதான் வித்தியாசங்க, அவ்வளோதான் வித்தியாசம் வேணும். கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்னு வைங்களேன், ஓட்டுறதுக்குலாம் ஆட்டம் நல்லா இருக்கும். சேத்தல ஓட்டுறதுக்குலாம் மினி சீரீஸ், சொந்த ஓட்டு மினி டிராக்டர் எடுக்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். இது என்ன இம்ப்ளிமெண்ட்டுங்க? போஸ்ட் வால் டிக்கர்னு சொல்லுவாங்க. சரிங்க, எர்த்தா கரும்பாங்க. ஓகேங்க, அதாவது தென்னமரம் குழி வைக்கிறதுக்கு, மரம் நெட்டுறதுக்கு, ஓகே தோப்பு வைக்கிற மாதிரி மரம் நெட்டுறதுக்கு, இதுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து மிஷினில் வந்து அடிஷ்னலாக வந்து 3/4 அடி, 1 அடி, 1.5 அடி, 2 அடி, இது மாதிரி ஆகர் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஆகரோட அகலம் வந்து நம்ம மாற்றிக்கலாம், வேணுங்கிற ஆகர் நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ வாங்குறப்போ இம்ப்ளிமெண்ட், இந்த இம்ப்ளிமெண்ட் வாங்குறேன்னா ஒரு ஆகர் மட்டும் வருங்களா இல்லை அடிஷ்னலாக எல்லா ஆகரும்? இம்ப்ளிமெண்ட்டோட ஒரு ஆகர் வருங்க. ஓகே, ஆகரோ அதை வாங்கிக்கலாம். அது போக அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா ஆகர் மட்டும் தனியாக வர வேண்டிய, அடிஷ்னலாக பே பண்ணி வாங்குறமா? இதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குங்க சக்திமானில் கொடுத்துருக்காங்க? இப்போ சக்திமானில் வந்து இப்போ அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு ஆகர் பிளேடு வந்து ஓரான் பிளேடு கொடுத்துருக்குறாங்க. சரிங்க, அதில் வந்து உங்களுக்கு ஹாகரோட ஸ்டைலில் வேறையாக இருக்குதுங்க. சரி, அதே மாதிரி அங்கே இன்புட் சாஃப்ட் அவுட்புட் சாஃப்ட்லாம் வந்து ஹெவி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்க, இதில் வந்து மணி எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இது வந்து ஹைட்ராலிக் எக்ஸ்ட்ரா வரும், அது வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் வாங்கிக்கலாம். லிவரில் டெப்த் கொடுப்போம். சரிங்க, ஹைட்ராலிக் லிவருங்கிறது வந்து ப்ரெஷர் ஆயில் மூலம் ப்ரெஷர் பண்ணுறதுனால டெப்த் ஈஸியாக இறங்கும். சரிங்க, அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இம்ப்ளிமெண்ட்டோட வெயிட் எவ்வளோங்க? வெயிட் இது வந்து உங்களுக்கு ஒரு 550 வந்துடும். அந்த வெயிட் பத்தாம இறங்கலைன்னா அடிஷனலா பம்ப் மூலமா வந்து பிரஷர் கொடுக்கறது, அந்த ஆப்ஷன் இருக்கு. ஆமா, அது எக்ஸ்ட்ரா வாங்கிக்கணும். இதுக்கு எத்தனை HP வேணுங்க?
இதுக்கு எபோ 45 HP 45 HP மேல இதெல்லாம் போடலாம். எந்த டிராக்டர் வேணா அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த இம்ப்ளிமெண்ட் பேர் என்னங்க? இது எம்பி ப்ளோன்னு சொல்லுவாங்கங்க. சரிங்க. ரிவர்சிபிள் ப்ளோன் சொல்லுவாங்க. சரிங்க. இது வந்து என்னதுக்கு அப்படினா கார்டு வந்து ஆழமா உழவுறதுக்காக யூஸ் பண்றாங்க. சரிங்க. முதல்ல வந்து சட்டி கலப்பி இருந்தது. சரிங்க. அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த எம்பி ப்ளோங்கிறது என்ன? நம்ம டிராக்டர் ரிவர்ஸ் போய் போய் ஓட்டறதுனால இருக்கும். இது வந்து இப்போ என்ன கலப்பி திருப்பிக்கிறோம். அதனால வந்து ஓட்டு சீக்கிரம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்க. இதனால என்ன அப்படின்னா நம்ம காடை வந்து அடியிருக்கிற மண்ணை மேலே கொண்டு கட்டி கொடுக்கும். அதனால நம்ம காடோட வளர்ந்து வந்து தன்மை மாறும். நல்லா லோடு கம்மியாக அதிக ஆழத்தில் இழுக்கலாங்க. சரிங்க. இது அதிகபட்சம் நல்ல மண்ணாக இருந்ததுன்னா 2 அடி வரைக்கும் போகும். ஆ 2 அடி வரைக்கும் டெப்த்து போகுங்க. டெப்த்து போகும். இது சட்டி கலப்பையோட இந்த கலப்பு நல்லா இருக்கும். அதை விட இது நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கோ யூசேஜுக்கும் நல்லா இருக்கும். டிஸ்கவோட இந்த ரிவர்சிபிள் ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும். இதுக்கு எத்தனை ஹெச்பி வேணுங்க? இதுக்கு 50 HP மேலே வேணும். 50 HP மேலே வேணும். இதில் ஏதாச்சும் மாடல் இருக்குங்களா? இதில் வந்து அப்புறம் இது வேணும் அடிஷ்னல். இது 2 ஏரோ வருது. சரிங்க. மூணு வேணால் பண்ணிக்கலாம். அது 70 HP மேலே போகிற மாதிரி இருந்தால் மூணு இன்னொன்று ஏரோ வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போ சத்தியமானில் 45 HP தகுந்த மாதிரி இதுலேயே ஒரு சின்ன சைஸாக இருக்கிற மாதிரி இருக்குங்களா? மாடல் ஒரே சைஸ். ஒரே சைஸ் தான். சில டைட்டில் 45 கூட ஓடுதுங்க. சரிங்க. ஓடி பார்த்துக்கிறோம். 45 HP ஓடுது. 45 HP ஃபோர் வீல் ட்ரைவ் வேணும். ஃபோர் வீல் ட்ரைவ் கண்டிப்பாக வேணும். ஓகே. ஃபோர் வீல் ட்ரைவ் இருந்தால் தான் இழுக்கும் கொஞ்சம். இப்போ 50 HP மேலேயே போட்டால் ஃபோர் வீல் ட்ரைவ் இருந்தால் மட்டும் பெட்டராக இருக்குங்க. ஃபோர் வீல் ட்ரைவ் வந்து நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. டைம் மிச்சமாக டைமிங் நல்லா இருக்குங்க. சிலுப்பேஜ் இருக்காது. உங்களுக்கு 4 வீலுக்கு நல்லா நல்லா இருக்கு. போயிட்டுனால டைமிங் உங்களுக்கு ஈஸியாக முடியுங்க. சரிங்க. 2 வீலுக்கு 4 வீலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வித்தியாசம் வரும். அதனால உங்களுக்கு 4 வீல் எடுக்கிறது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.